ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் நிவாரண நிதி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திமுகவினருக்கு தடை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுடன் வரிசையாக காத்திருக்கும் ஆம்புலன்ஸ்கள். படுக்கை வசதி இல்லாததால் மரநிழலில் நோயாளிகளை படுக்க வைக்கப்படும் அவலம். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் படுக்கைகள் நிரம்பியதால் உறவினர்கள் செய்வதறியாத தவிப்பு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க இடமில்லாத துயரம். மதுரையில் சரக்கு வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கொரோனா நோயாளி. நீண்ட நேரமாக ஆம்புலன்ஸ் கிடைக்காததால் நேர்ந்த அவலம். தமிழ்நாட்டில் ஒருவார காலத்திற்கு தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல். அத்தியாவசிய மற்றும் மருத்துவ தேவைகளை தவிர்த்து வெளியே வரும் பொதுமக்கள் மீது நடவடிக்கை. போலி காரணங்களை கூறி ஈ பதிவு செய்து வாகனங்களில் சுற்றுவதாக புகார். அபராதம் விதித்தும் வாகனங்களை பறிமுதல் செய்தும் காவல்துறை நடவடிக்கை. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரை படுக்க இல்லை என்று கூறி 4 மணி நேரம் காக்க வைத்த அரசு மருத்துவமனை. ஆம்புலன்ஸில் தந்தையின் சடலத்துடன் இளம்பெண் கதறி எழும் வீடியோ வைரல். ஆன்லைன் வகுப்பில் மாணவிகளுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியதாக புகார். பத்ம சேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலனிடம் காவல்துறை நேரில் விசாரணை. மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகார். பத்ம சேஷாத்ரி பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு பள்ளிக் கல்வித்துறை நோட்டீஸ். பத்ம சேஷாத்ரி பள்ளியை தொடர்ந்து பாலியல் புகாரில் சிக்கும் மற்றொரு தனியார் பள்ளி. பாலியல் தொல்லை தந்ததாக மகரிஷி வித்யமந்திர் பள்ளி ஆசிரியர் மீது மாணவி திடுக்கிடும் புகார். புதுச்சேரியில் பிஞ்சு குழந்தையின் நெஞ்சில் நஞ்சை கலந்த புள்ளிங்கோ. தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க குழந்தை கையில் பட்டாக்கத்தை கொடுத்து கேக் வெட்டி சபதமேற்க வைத்த கொடூரம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் கொரோனாவிற்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்தது. ஒரே நாளில் 4454 பேர் தொற்றுக்கு பலி. காவல் சோதனை தடுப்பு கட்டையில் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் பலி. சோதனையிலிருந்து தப்ப முயன்ற போது விபரீதம். மாநிலங்களுக்கு நேரடி தடுப்பூசி விற்பனை இல்லை. இந்திய அரசுடன் மட்டுமே ஒப்பந்தம் என்று ஃபைசர் மாடர்னா நிறுவனங்கள் அதிரடி அறிவிப்பு.